ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டேஸ்டியான பிடி கொள்ளுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் அரை கப் பொட்டுக்கடலையை சேர்த்துக்கலாம். அப்புறம் கால் கப் நிலக்கடலையும் சேர்த்துட்டு அப்புறம் 7-8 வரைக்கும் முந்திரி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக வறுத்தா போதும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 2 நிமிஷம் வறுத்துக்கோங்க. அப்புறம் இது சூடு ஆறின பிறகு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிக்க வேணாம், கொஞ்சம் நொய்யாவே அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்த அப்புறம் அரை கப் தேங்காய் துருவலை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அரிசி மாவுக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம அரை கப் வெல்லத்தை ஒரு கடாயில் சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். வெல்லம் சிரப் ரெடியான பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, நம்ம கொள்ளுக்கட்டைக்கு பூரணம் ரெடி ஆயிடுச்சு. ரெடியான பூரணத்தை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளா புடிச்சு வச்சுக்கலாம். ரொம்ப பெருசா புடிக்க வேணாம், ஒரு சின்ன சின்னதாவே புடிச்சுக்கோங்க. ஒரு டம்ளர் வெல்லம் பாகு இருக்கு, இதில் நான் ஒரு டம்ளர் அரிசி மாவை கரெக்டாக கலந்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் ஒரு ஸ்பூன் நெய் அப்புறம் 1 1/2 டேபிள்ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்கேஸ் தண்ணி பத்தலனா நீங்க லைட்டா தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு கை வைக்கிற சூடு வந்த பிறகு அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, அரிசி மாவும் ரெடி ஆயிருச்சு. இத நம்ம சின்ன உருண்டையா புடிச்சு அதை தட்டி இந்த மாதிரி தட்டிக்கோங்க. அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச பூரண உருண்டை ஒன்று எடுத்து இந்த சென்டரில் வச்சுட்டு அழகாக கொள்ளுக்கட்டை மாதிரி
க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அரிசி மாவை க்ளோஸ் பண்ண பிறகு கையில லைட்டா அழுத்தம் கொடுத்து இந்த ஷேப்க்கு கொண்டு வந்துருங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இட்லி பாத்திரம் நல்லா ஆவி வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அரிசி மாவு கொள்ளுக்கட்டைய ஒன்னொன்னா இதுல வச்சு க்ளோஸ் பண்ணிரலாம். கரெக்டா 5-10 நிமிஷம் இருந்தா போதும். அப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்ப பாருங்க கொள்ளுக்கட்டை எல்லாம் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. டேஸ்டியான கைப்பிடி கொள்ளுக்கட்டை சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம ஒரு பிளானை போட்டா இவனுக்கு ஒரு பிளானை போட்டாரு.